கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு தளர்வுகள் இன்னும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட நாடு தொற்றுக்கு முன்பிருந்த காலத்திற்கு மாறியுள்ளது என்று நமது பிரதமர் லீ தனது உரையில் கூறினார். இந்நிலையில் மனிதவள அமைச்சர் டான்சி லெங் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அவர் முகநூலில் பகிர்ந்து கொண்ட தகவல்கள், மனிதவள அமைச்சராக எனது முதல் மே தின செய்தியில் முத்தரப்பு மற்றும் தொழிலாளர் இயக்கத்தின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக நாம் COVID-19 உடன் போராடினோம். இன்னும் இந்த சண்டை முடிவடையவில்லை என்றாலும் அனைவரின் கூட்டு முயற்சியின் காரணமாக இன்று நாடு எவ்வளவோ முன்னேற்றங்களை தொடர்ந்து அடைந்து வருகின்றது. அரசாங்கத்தின் ஆதரவுடன் எங்கள் தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் மற்றும் வணிகத்தை தொடர்ந்து தக்க வைக்கவும் வேலைகளை பாதுகாக்கவும் பல சவால்களை சமாளித்தனர். எல்லைகளை மீண்டும் திறக்கிறோம், பாதுகாப்பான மேலாண்மை நடவடிக்கைகளை எளிதாக்குகிறோம் மற்றும் இயல்பு நிலையை நோக்கி நகர்கிறோம். முத்தரப்பு கூட்டாளிகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்போடு தொழிலாளர்களின் ஊதியம், நலன் மற்றும் வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து மேம்படுத்துவோம் என்று நான் நம்புகிறேன். வேலைவாய்ப்புகள் வரும் காலங்களில் இன்னும் மேம்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் அவர். சிங்கப்பூரை பொறுத்தவரை 90% கட்டுப்பாடுகள் முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நான் மலேசியா ஒர்க்கர்ஸ்களுக்கு என்ட்ரி அப்ரூவல் இல்லாமல் சிங்கப்பூர் வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் மீண்டும் சிங்கப்பூரில் முன்பை போல வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.